அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களிடம் பேச வந்திருக்கும் தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். நாம் கண்ணு நிகராக போற்றும் கல்வியின் சிறப்பை பற்றி உங்களிடம் கூற வந்துள்ளேன். மனிதர்களை பக்குவம் அடைய வைக்கும் கருவியாகவும் பகுத்தறிவை வளர்க்கும் கல்வி பொருளாகவும் அமைகிறது. இதனை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் கல்வி கண் போன்றது என்று கூறியுள்ளனர். சிலர் தங்களின் குடும்ப நிலை அல்லது பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குழந்தைகளை பள்ளியை விட்டு நிறுத்துவது அல்லது பள்ளியில் சேர்க்காமலேயே இருப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். இவ்வாறு செய்வதின் விளைவை பற்றி உங்களிடம் எடுத்து கூற ஆசைப்படுகிறேன். ஒருவர் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணக்கு வழக்குகள் படிக்கவும் எழுதவும் தேவையான அடிப்படை அறிவு இல்லாத நிலை ஏற்படுகிறது. இதனால் மற்றவர்களை சார்ந்து இருக்கவும் நேர்கிறது. இதன் காரணமாக மற்றவர்களிடம் ஏமாறவும் தன்னம்பிக்கையற்றவராக வாழ வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதோடு மட்டும் அல்லாது தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் திறம்பட கையாள இயலாதவராகின்றனர். சமூகத்தில் படித்தவர்களின் செயல்பாட்டினை காட்டிலும் படிக்காதவர்களின் செயல்பாடுகள் குறைவாகவே அமைந்து வருகிறது. கிடைத்த வேலையை செய்யும் நிலை ஏற்பட்டால் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கும் நிலையும் அதனால் பல சங்கடங்களும் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. சில ஆண்களின் கல்வியை ஊக்குவித்து விட்டு பெண் கல்வியை பொருட்படுத்தாமலும் பெண் பிள்ளைக்கு படிப்பு தேவையில்லை என்ற எண்ணமும் கொண்டு தங்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனர். பெண் என்பவள் குரு, குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் செயல்படுபவள் ஆவாள். குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியரும் தாயே ஆவாள். நாளைய சமுதாயம் சிறப்புடையதாக இருக்க வேண்டும் எனில் இன்றைய குழந்தைகள் அறிவு சார்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும். இதற்கு அடிப்படையாக பெண் கல்வி அறிவு பெற்றவளாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எனவே கர்நாடக கல்வி சுடர் ஒளிர கல்வி கற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.